இந்த வாரம் மண்டே என்ன ஸ்டோரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா வாங்க பாத்துடலாம் ஹே ஒன் வெல்கம் டு அறிவுத்தூரல் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் எவ்ரி மண்டே உங்களை மோட்டிவேட் பண்ண என்னோட வீடியோ உங்களை வந்து சேரும் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு அதுக்காக எதுவுமே பண்ணாமல் யோசிச்சுட்டு இருக்கவங்களா நீங்கள் வாங்க மாற்றத்தை ஏற்படுத்தலாம் எழுத்தாளர் ஒருத்தர் தினமும் காலையில் கடற்கரைக்கு நடைப்பயிற்சி செய்கிறத வழக்கமாக வச்சுருந்தாரு நடைப்பயிற்சி முடித்த பிறகு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து கடலோட அழக ரசிப்பார் அதுக்கப்புறம்தான் அந்த நாளில் அவர் எழுதவே துவங்குவார் அப்படி ஒரு நாள் அவர் அந்த கடற்கரையில் நடந்துட்டுருக்கப்ப பெரிய கடலலை ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்களை கரையில் கொண்டு வந்து தள்ளி நட்சத்திர மீன்கள் எல்லா பக்கங்களிலும் அவர் கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் சிதறி இருந்துச்சு கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன பொண்ணு நடந்து வர்றதை பார்த்தாரு அந்த குட்டி பொண்ணு பாதியில நின்று நின்று நடந்து வந்துட்டு இருந்தா எழுத்தாளர்கிட்ட அந்த குட்டி பொண்ணு நடந்து வரப்ப கீழே குனிஞ்சு ஏதோ ஒரு பொருளை எடுத்து கடலுக்குள்ளே போட்டுகிட்டே இருந்தா அந்த சின்ன பொண்ணு எழுத்தாளரை நெருங்கி நடந்து வந்தப்ப எழுத்தாளர் பாப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டார் குட்டி பொண்ணு நட்சத்திர மீன்களை கடலில் போட்டபடியே எழுத்தாளரை பார்த்து இந்த மீன்களை நான் கடலில் எடுத்து போட்டுட்ருக்கேன்னு சொன்னான் இந்த மீன்கள்லாம் அலைகளால் தள்ளிவிடப்பட்டது இதையே நீ திருப்பி எடுத்து கடலில் வீசுறனு கேட்டார் எழுத்தாளர் அதுக்கு அந்த குட்டி பொண்ணு அலையில் அடிச்சிட்டு வந்த இந்த நட்சத்திர மீன்களை நான் திருப்பி கடலில் வீசலைன்னா சூரிய வெயில் பட்டு இதெல்லாம் இறந்துடும்னு சொன்னான் இதை கேட்ட அந்த எழுத்தாளர் ஆனால் பாப்பா உனக்கு ஒன்று புரியுதா இந்த கடற்கரை எவ்வளோ பறந்து விரிஞ்சது இங்கே ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் கரையில் வந்து சேர்ந்துருக்கு இது எல்லாத்தையும் உன்னால் கடலில் திருப்பி வீசி இந்த கரையில் உன்னால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னார் எழுத்தாளர் சொன்னதை கேட்டபடியே குட்டி பொண்ணு இன்னொரு மீனை எடுத்து கடலில் வீசிட்டு சிரிச்சிட்டே இந்த ஒரு நட்சத்திர மீனுக்கு நான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேன்னு நம்புறேன்னு சொன்னான் அந்த குட்டி பொண்ணு சொன்னதை கேட்டு எழுத்தாளர் மெய்சிலிருத்து போனார் இந்த பொண்ணால இங்கே இருக்க எல்லா மீன்களையும் கடலில் வீசி காப்பாற்ற முடியுமான்னு தெரியல இந்த எல்லா நட்சத்திர மீன்களுக்கும் மாற்றத்தை உண்டாக்க முடியுமானும் தெரியல ஆனால் இவ்வளோ சின்ன வயசில் இந்த பொண்ணு ஒரு உயிரோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுன்ற நம்பிக்கையோட இந்த கடினமான வேலையை முயற்சி செய்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம்னு நினச்சி சந்தோஷப்படுறாரு இப்படி தாங்க நம்ம டெய்லி லைஃப்பில் நம்மளோட உதவி மற்றவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நிறைய சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் உண்மையை சொல்லணுன்னா நம்மள தொண்ணூறு சதவீதம் பேர் எந்த ஹெல்ப்பும் பண்ணாமலே இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து போயிருப்போம் சும்மா பேருக்கு அந்த ஆண்டவன் காப்பாற்றுவான்னு ஒரு விட்டையும் போட்டுருவோம் சொல்லப்போனால் இப்படி சொல்கிறது நமக்கு நல்ல மனசுன்னு நம்மளே நம்மளை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக தான் பின்னாடி நம்ம மனசில் குற்ற உணர்ச்சி வராமல் இருக்கணும்ல அதுக்காக அந்த மாதிரி சுச்சுவேஷனை கடந்து வீட்டுக்கு போயிருப்போம் டிவியில் யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணுறத காமிக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்குன்னு புலம்பி தள்ளுவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்களுக்காக போயிட்டுருக்கும் பொழுது தவறுதலாக விபத்தில் சிக்கிடுறாரு அந்த நேரம் நம்ம அப்படியே சும்மா பார்த்துட்டு போகாமல் அவருக்கு உதவி பண்ணால் நமக்கே தெரியாமல் அந்த உதவி அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணலாம் நம்மளில் நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்க நிறைய நல்ல தருணங்கள் அமைஞ்சிருக்கும் ஆனால் நம்ம வேற ஒருத்தர் உதவட்டும் வேற ஒருத்தர் இதை தொடங்கி வைக்கட்டும் நான் தனியாக செஞ்சு என்ன மாற போதுன்னு பேசியே காலத்தை ஓட்டுவோம் நம்மளால் இந்த உலகத்திலேயோ நாட்டிலேயோ பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியலனாலும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாக நம்மளால் கண்டிப்பாக ஒரு சின்ன பங்கு வகிக்க முடியும் மற்றவங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்க நம்மளால் முடிஞ்சதை செய்யலாமே உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர அறிவுத்துறல் சேனலோட ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அறிவுத்துறல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வாரம் வேறு ஒரு மெசேஜோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ